தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டம். மீண்டும் சர்ச்சையை கிளப்பும் தயாநாகமகி. லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு. வரி நீக்கம் தொடர்பான அறிவித்தல். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை. தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிட கோரிக்கை. தினேஷ் ஷாப்டரின் மரணம் தொடர்பில் சாட்சியம் வழங்க நீதிமன்றம் சென்று அவரது மனைவி. இரு அதிகாரிகளுக்கிடையில் முரண்பாடு. கொழும்பு கோட்டையில் இருந்து தாமதமாக புறப்பட்ட ரயில். சம்பளம் கொடுக்க நிதியில்லை, தேர்தல் நடத்தப்பட வேண்டுமா? யாழில் மனுஷ கேள்வி. தங்கத்தின் விலை குறித்து அறிவிப்பு. ஷானி அபிசேகரவின் கார் மீது துப்பாக்கி பிரயோகம், சிஐடி விரிவான விசாரணை. இனி விரிவான செய்திகள். பொருளாதார குற்றத்திற்கான இழப்பீட்டை மக்கள் மீது திணிக்கும் ரணில் ராஜபக்ஷ ஆட்சியை விரட்டியடிப்போம் எனும் துணிப்பொருளில் நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக மக்கள் போராட்ட இயக்கத்தினால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது போராட்டக்காரர்களால் மின்கட்டண அதிகரிப்பு, புதிய வரி அறவீடு, பயங்கரவாத தடை சட்டம் எதிர்ப்பு தெரிவித்து மற்றும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகை உள்ளிட்டவர்களை விடுதலை செய்யுமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மக்கள் போராட்ட இயக்கத்தின் செயற்பாட்டாளர் சுஜித் குறிப்பிட்ட கருத்து வெளியிடுகையில், பொருளாதார குற்றத்திற்காக இழப்பீட்டை மக்கள் மீது திணிக்கும் அரசாங்கத்திற்கு எதிராக நாம் இன்று வீதிக்கு இறங்கி உள்ளோம். இது அரசாங்கத்திற்கு விடுக்கும் அபாய எச்சரிக்கையாகும். இன்று நாட்டில் பெற்றோர்கள் பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்ப முடியாத ஒரு நிலைமையில் உள்ளனர். பாடசாலைக்கு தேவையான உபகரணங்களை கொள்வனவு செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது. பிள்ளைகள் உண்பதுக்கு கூட வழியில்லாத நிலை காணப்படுகிறது. புதுவரிடத்தில் முன்னெடுத்துள்ள இந்த போராட்டம் வெறும் ஆரம்பமாகும். இந்த போராட்டங்கள் நாடுநாவிய ரீதியில் நடைபெறுவதற்கு உள்ளன. ஆகவே ரணில் ராஜபக்ஷ தங்களுடைய பொருட்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டிற்கு செல்ல தயாராகுங்கள். மக்களானையின்றி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது போதும். நாம் உங்களுக்கு வழங்கிய காலம் போதும். மேலும் மேலும் நாடு மக்களை துன்பத்தில் தள்ளாமல், பொருளாதார சுமையை அப்பாவி மக்கள் மீது சுமத்தாமல், அவர்களை நெருக்கடிக்குள்ளா தள்ளிவிடாமல் அனைவரும் வீடு செல்லுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் தயாநாகமகி தான் கஞ்சாவினால் செய்யப்பட்ட பட்பசையை தான் பல் துளக்க பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் தயாநாகமகி இலங்கையில் கஞ்சாவை பயிரிடுவது மற்றும் அதன் பயன்பாடு தொடர்பில் தெரிவித்து வந்த கருத்துக்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தன. இந்த நிலையில் தற்போது மீண்டும் அது தொடர்பான கருத்துக்களை அவர் வெளியிட்டு வருகிறார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் தயாநாகமகி மேலும் குறிப்பிடுகையில், கஞ்சா பலவிதமான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஔடதம் என்று சுட்டிக்காட்டினார். மேலும் இலங்கையில் கஞ்சாவை பானமாக பயன்படுத்த தாம் ஒருபோதும் முன்மொழியவில்லை எனவும், அதனை ஏற்றுமதி பயிராக வளர்த்து இலங்கைக்கு டாலர்களை கொண்டு வருமாறு அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை தொடர்பில் லிட்ரோ நிறுவனம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய நாளை முதல் 12.5 கிலோகிராம் லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை 200 முதல் 300 ரூபாய் வரையில் குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாக உள்ளதாக அவர் மேலும் கூறினார். சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்பு கணக்குகளுக்கு கிடைக்கும் வட்டி 1 லட்சத்திற்கும் குறைவாக இருப்பின் குறித்த கணக்கிற்கான 5% நிறுத்தி வைப்பு வரி நீக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய தெரிவித்தார். 2023 ஜனவரி 1 தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த வரி நீக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஜனவரி 1 தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வருமான வரியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய சம்பள வகைகளுக்கு ஏற்ப தனிநபர் வருமான வரியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி 1,50,000 ரூபாய் சம்பளத்திற்கு 3,500 ரூபாய் வரி அறவிடப்படும். 2,00,000 ரூபாய் சம்பளத்திற்கு 10,500 ரூபாய் வரி அறவிடப்படும். 2,50,000 ரூபாய் சம்பளத்திற்கு 21,000 ரூபாய் வரி அறவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை ரூபாவின் பெறுமதி கடந்த 2022 கணிசமான அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதன்படி அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 44% யூரோவுக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 41.4% இந்திய ரூபாவுக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 38.6% ஸ்ட்ரேலிங் பவுனுக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 38.1% மற்றும் ஜப்பான் எண்ணுக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 36.4% பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. நாட்டின் அனைத்து அரசு அலுவலக கட்டிடங்களின் தேசிய கொடியை நாளை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். புனித 16 பாப்பரசரின் மறைவையொட்டி அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் இந்த பணிப்புரையை ஜனாதிபதி விடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஜனசக்தி குழுமத்தின் பணிப்பாளர் தினேஷ் சாப்டரின் மரணம் தொடர்பிலான பிரேத பரிசோதனை சாட்சியங்கள் திறந்த நீதிமன்றத்தில் அளிக்கப்படாமல் நீதவானின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் இன்று அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் சாட்சியமளிப்பதற்காக தினேஷ் சாப்டரின் மனைவி, அவர்களது நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளரான கிறிஸ் பெரேரா மற்றும் பொரளை மயான ஊழியர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பயணச்சீட்டின்றி கண்டிக்கு செல்ல முயற்சித்த நாவலப்பிட்டி உதவி போக்குவரத்து அதிகாரி ஒருவர் ரயில்வே கட்டுப்பாட்டாளருடன் முரண்பட்டதால் குறித்த ரயில் தாமதமாகவே புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டிக்கு இன்று பிற்பகல் 3:55 இயக்கப்படவிருந்த நகரங்களுக்கிடையிலான ரயிலை சுமார் 30 தாமதமாக சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் கொடுக்க நிதி இல்லை, தேர்தல் நடத்தப்பட வேண்டுமா என்பதனை தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானிக்கும் என்று தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் தேர்தல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தேர்தலை தீர்மானிப்பது தேர்தல் நடத்துவதா இல்லையா என்பதனை தீர்மானிப்பது அல்ல, இது தேர்தலுக்குரிய பணத்தினை எங்கே பெறுவது என தீர்மானிப்பது தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய கடமையாகும். ஆனால் தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் என்று அறிவித்தார். தேர்தலுக்கு தயாராக இருக்கின்றோம். தற்பொழுது நாட்டை நடாத்துவதற்கு பணம் இல்லை, அரசாங்க உத்தியோகத்தர்கள் சம்பளம் கொடுக்க பணம் இல்லை, பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான பாடசாலை சீருடை பாடசாலை உபகரணங்கள் கொள்வனவு செய்யக்கூட பணம் இல்லை, அத்தியாவசிய பொருட்களின் விலை மற்றும் போக்குவரத்து சேவை மற்றும் ஏனைய செலவுகளை சமாளிப்பதற்கு கூட நாட்டில் பணம் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தங்கத்தின் விலையில் இன்று சிறிதளவு வீழ்ச்சி ஏற்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. அதற்குமைய தங்கத்தின் இன்றைய விலை நிலவரத்தின்படி தங்கம் 1 ounce 671,411 24 கேரட் 1 pound தங்கத்தின் விலை 189,500 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 173,750 21 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 165,850 பதிவாகியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளரான ஓய்வு பெற்ற போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிசேகரவின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தரிடமிருந்து துப்பாக்கி மூலம் ஷானி அபிசேகரவின் கார் மீது சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பொரளை எல்விட்டிகள மாவட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது கடந்த டிசம்பர் 17 துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதன்போது காரில் எவரும் இருக்கவில்லை என்று முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து வந்துள்ளது. இவ்வாறான நிலையில் ஷானி அபிசீகர தமக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்து இந்த சம்பவம் தொடர்பில் பொருளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.